ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பணிகாரம் தான் காட்ட போறேன். சாக்கோ பணிகாரம், சாக்லேட் பணிகாரம் சூப்பரா இருக்கும். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பாத்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இட்லி மாவுங்க. உப்பு போடாம வாங்கினது இட்லி மாவு, கடை மாவு தான் இது. ஆனா வந்து நான் வந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டிருக்கேன், அது ஒண்ணு. அதுக்கப்புறமா இது வந்து சர்க்கரையில வந்து 4 ஏலக்காவை இது மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன், சர்க்கரையும் ஏலக்காவும். அதுக்கப்புறமா இது வந்து சாக்கோ, இந்த சாக்லேட் டைரி மில்க் இருக்கு தெரியுமா, அதை வந்து நான் சுடுதண்ணி போட்டு இது மாதிரி வந்து உருக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வேணுங்கிறது நெய், எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பியூர் நெய்யில் பண்ணால் தேகட்டும், அதனால் வந்து எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், இதில் வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸ் திராட்சை போட்டு நெய்யில் போட்டு எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். சாக்லேட் வந்து நான் உருக்கி வச்சிருந்த சாக்லேட் வந்து இதில் ஃபுல்லாக கொட்டிட்டேன், ஃபுல்லாக கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பொடி பண்ணது இதில் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் எடுத்தேன், 4 ஸ்பூன் சர்க்கரை. இது வந்து இதில் ட்ரை ஃப்ரூட்ஸு, உங்கள்கிட்ட என்ன இருக்கும் அது. ஆனால் முக்கியமாக வந்து மாவு வந்து புளிக்காமல் இருக்கணுங்க, அதனால தான் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற மாவு வந்து எப்படி இருந்தாலும் புளிக்கும் இல்லையா, ஆனால் தான் புளிச்சா நல்லா இருக்காது. ஆனால் தான் ஃப்ரெஷ்ஷு மாவு கடையில் உடனே அரைப்பாங்க இல்லையா, உடனே அரைச்சி உடனே கொடுப்பாங்க, அந்த மாவில் தான் பண்ணணும் இது. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும், நல்லா வரும். புளி பணிகாரம் தட்டு வச்சுருக்கேங்க, அதில் வந்து இந்த நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணது வந்து ஊற்றி வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. இது வந்து இப்போ இதில் ஊற்றிடலாம். ஆனால் சிம்லேயே வச்சு தாங்க பொரிக்கணும். நீங்கள் வந்து இதில் வச்சு பொரிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். சிம்லேயே வச்சு பொரிங்க. இப்போ வந்து மூடி வச்சேன்னா இது வந்து இதாக இருக்கான்னு பார்க்கலாம், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா எல்லாம் வெந்திருக்கு, திருப்பி போட்டுடலாங்க. இப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க, சாக்லேட் பணிகாரம், சாக்கோ பணிகாரம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து இப்படி எடுத்து போட்டுருந்தேன், அடுத்த ஈடு அப்புறம் போடுவேண்ணா. பசங்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. உள்ள வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு, பாருங்க சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணுறேன். அந்த சாக்லேட் மாதிரியே இதான் இருக்குது, இந்த டைரி மில்க் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க.